யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ணும். நீங்கள் இது பிரச்சனையே இல்லை. கண்ணை மூடினீங்கன்னா ஆல்வேஸ் ஸ்டோன்டு தான். நீங்கள் ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க, எக்ஸலண்ட்டான சீன். அதாவது என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது அதுதான், எல்லாமாக இருப்பதும் அதுதான். ஆனால் இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, மனிதன் தான் முடிவு எடுக்கிறானா இல்லை இந்த சித்தர்கள் மகான்கள் சொல்கிற மாதிரி மேலேருந்து இன்ஃபர்மேஷன் வருதான்னு சொல்லி தலையில் மூளையில் ஒரு சில கருவிகள்லாம் வச்சு சயின்டிஸ்ட் செக் பண்ணுறான். ஒரு சில உண்மைகளை நீங்கள் அந்த நிலைக்கு சென்று கேட்டால் மட்டுமே தெரியும், புரியும். சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் திங் என்ன சொல்லுது, மேலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இன்ஃபர்மேஷன் கீழே வந்து மெட்டீரியலைஸ் ஆகுது, மெட்டீரியலைஸ் ஆன உடனே தான் அதை நீங்கள் செயல்படுத்துறீங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் செய்கிறீங்களா ஏதாவது? சரணம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களோட வீடியோஸ் தான் யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன். பட் உங்கள் வீடியோ பார்த்து நிறையா சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கிறது எனக்கு தான் தெரியும். நான் என்னோட பர்சனல் என்னோட பர்சனல்லே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கே நான் நிறையா யூஸ் பண்ணி எனக்கு வந்து நல்ல ஒரு தெளிவு கிடச்சி அதை நான் புரிஞ்சிக்கிட்டு பண்ணினேன். என்ன கொஞ்சமாக நான் இம்ப்ரூவ்மெண்ட் சரி பண்ணியிருக்கேன் சரி பண்ணியிருக்க முடியும், சரி பண்ணி வந்திருக்கேன். கொஞ்சம் வேற ஒன்றும் சொல்லவில்லை. அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் கொடுத்த அன்னதானம் பண்ணணும்னு சொன்னீங்க. அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணுறதுல தான் திருப்தியாக பண்ணணும். யார் வயசானவங்க யாருக்கா இருந்தாலும் ஒரு நாய்க்கு கூட ரெண்டு பிஸ்கெட் போட்டால் கூட அது நம்ம அன்னதானம் பண்ணுறது தான் அப்படின்னு சொன்னீங்க. சாப்பாடு என்னால் முடிஞ்சது நான் வந்து காலையில் டிஃபன் வாங்கி தருவேன் முடியாதவங்களுக்கு, அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களோட வார்த்தைலாம் ரொம்ப ரொம்ப பெரிய சிறப்பான வார்த்தை. அதெல்லாம் உங்களை பார்த்தா போதும்னு நினச்சி தான் நான் நினச்சிட்டே இருந்தேன். அந்த மாதிரி ஒரு உங்கள்கிட்ட இருக்கிற இது மிகப்பெரிய ஒரு கிரேஸ் இருக்குது. அதை நான் சொல்ல தெரியல எனக்கு. உங்களுக்கு என்னங்க போதை தானேங்க வேணும்? அவள் எதுங்க அந்த கருமத்தை காசு செலவு பண்ணி வாங்கி அடிச்சிட்ருக்கீங்க? உங்களுக்கு போதை பொருள் வேணும், போதையில் இருக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்த்தியான போதையை கொடுக்குறேன்னு இந்த போதையில் இருந்துட்டு போங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எப்படி இன்ஃபேக்ட் அது கொஞ்ச நேரம் போதை, யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ணும். நீங்கள் இது பிரச்சனையே இல்லை. கண்ணை மூடினீங்கன்னா ஆல்வேஸ் ஸ்டோன்டு தான். நீங்கள் உட்காந்தீங்கனாவே போதை தான். அதை கற்றுக்குங்க, அதுதான் உண்மையான போதை. கண்ட போதையில் எதுக்கு உங்களுக்கு மூளை என்ன பண்ணுது, வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குதான். 1%, 2%, 10%, 25%னு அவர் அப்பப்போ காட்டுவார் டைரக்டர். இத்தனை பர்சன்ட் இந்த மூளை வளர்ந்துருக்கு, இத்தனை பர்சன்ட் இந்த மூளை வளர்ந்துருக்கு, இத்தனை பர்சன்ட் இந்த மூளை வளர்ந்துருக்கு. மூளை வளர்றதுனா மூளை வளர்றது இல்லை, மூளையில் இருக்கக்கூடிய செல்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது. ஒரு சீன் காமிச்சிருப்பானுங்க, எக்ஸலண்ட்டான சீன். அதாவது என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவள் கான்சியஸ்னஸாக இருப்பாள், காலத்தை ஓட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. நிப்பாட்டி இது எப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பார்த்துருக்கீங்களா நீங்கள் அந்த மாதிரிலாம் நிப்பாட்டி இந்த காலத்தில் என்ன ஓடிச்சு, ஓ மெட்ராஸ் 1960 இப்படி இருந்திருக்கு, ஓட்டி விட்டு பார்த்தா அடுத்து ஓ யூஎஸ் இந்த வருஷத்தில் இந்த மாதிரி இருந்திருக்கு, மறுபடியும் ஃபார்வேர்டு போனால் எப்படி இருக்குன்னு பார்க்குறா, ரிவர்ஸில் போனாலும் எப்படி இருக்குன்னு பார்க்குறா. ஒரு கட்டத்தில் அந்த குரங்குகிட்டே போயிட்டா, முத முதல்ல பிறந்த குரங்குகிட்டே போய் குரங்கவே தொடுவா, தொட்டோன்னே அதாவே மாறிடுவா, எதாவே மாறிடுவா. எந்த மூலத்திலிருந்து பிரிந்து பல அணுக்களாக உருவாகி இன்னைக்கு பல கோடி செல்கள் உள்ள இந்த உடம்பாக நீ மாறி உள்ளாயோ, அந்த ஆதி அணுவிற்கே நீ சென்று ஒன்றாக கலந்து விடுவாய்னு முடிச்சிருப்பார் அந்த படத்தை. கடைசியில் அந்த லேடி என்ன பண்ணுவா, இந்த மொத்த சாஃப்ட்வேர்னு என்ன, இவ கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இவகிட்ட இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவையும் ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருப்பார், அந்த லேடிக்கு அந்த ப்ரொஃபஸர் ரொம்ப பிடிக்கும், ஒரு பென்ட்ரைவில் போட்டு கொடுத்துருவோம். அதுக்கு பாருங்க என்ன அழகாக மாற்றிருக்கானுங்க, பென்ட்ரைவில் போட்டு இந்த டேட்டாவை வச்சுக்க மனிதனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கன்னு கொடுத்துருவா. உடனே இவளோட லவ்வர் ஒருத்தர் வருவான், ஒரு போலீஸ்காரன் ஒருத்தன் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சோடனே கிளைமேக்ஸே சொல்லிட்டு மன்னிச்சிருங்க, இருந்தாலும் படம் பாருங்க நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே நுழைஞ்சோன்னே என்ன ஆகுனா, உள்ளே பொண்ணு எங்கே அவளை காணமே நம்மால், இங்கே தானே இருந்தா, வில்லனுங்களாம் கொண்டுட்டோம், இவளோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு வரும்போது, இப்போ பாருங்க இதுதான் குடும்ப வாழ்க்கை, இவர் குடும்ப வாழ்க்கையில் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்த அம்மா எங்கே இருக்கிறாங்க, பரவச நிலையா, அந்த அம்மா எல்லாமா இருக்காங்க, கல்லும் அவங்க தான், லைட்டும் அவங்க தான், ஃபோனும் அவங்க தான். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவார்னா, சூப்பராக அந்த கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பார். என்ன முடிச்சிருப்பார்னா, வேற அறியும் வேற அறியும் தேடிட்டு இருப்பாரு, டக்குன்னு இவரோட ஃபோனில் கடக்கிறக்கிறக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு விஷயில் வந்து பார்த்தா ஒரு மெசேஜ் தானாக வருது, யாரும் அனுப்பலை, ரிசீவ்லாம் ஆகலை, அந்த டிஸ்பிளேயில் வருது, ஐ எம் எவ்ரிவேர். இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நல்ல விஷயத்த உங்களுக்கு விஷுவலாகவே போட்டு காமிச்சிட்டார் லூசின்ற படத்தில்.
புரியுதா புரியலையா நான் சொல்கிறது? அசால்ட்டாக பண்ணலாம், இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. அந்த ஆனால் அந்த டைரக்டரை பாராட்டணும், எந்த அளவுக்கு நமக்கு புரிகிற அளவுக்கு எடுத்துருக்கிறார் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு திறமைசாலி. இது அனைத்தும் உங்களால் பண்ண முடியும், ஆனால் நம்ம பயிற்சி இதுக்காக பண்ணுமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது, எதுவுமே வராது. இதுதான் ட்விஸ்ட். இதில் எப்படி பார்த்தீங்களா, ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாமாக இருக்கும், அது எதுவுமே இல்லாமே இருக்கும். ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது அதுதான், எல்லாமாக இருப்பதும் அதுதான். ஆனால் இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, மனிதன் சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்காக மட்டும் படைக்கப்பட்டவன் அல்ல. மனிதனால் எது வேண்டுமானாலும் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு எது பயன்படும் அப்படின்னா, உங்களுடைய ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், இப்போ நீங்கள் மனித நிலையில் செயல்பட்டு இருக்கக்கூடிய உங்களை காஸ்மிக் இன்டெலிஜென்ஸாக மாற்றணும். என் வேலை இப்போ உங்களுக்கு அதை தான் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, மனித உடல்லிருந்தே பேசுகிறீங்க, மனித நிலையிலேருந்தே ரிப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய தவறு அது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு யாரும் சொல்லித்தரவில்லை, சொல்லி தந்திருந்தா நீங்களும் பேசுவீங்கல்ல, என்ன பிரச்சனை? ஒரு கட்டத்திற்கு மேல் உங்களுக்கு மிக தெளிவாக புரிய வரும். இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிடுறாங்க தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் பேசக்கூடிய எந்த பேச்சும் நீங்கள் பேசுவதெல்லாம் நவகிரகங்கள் உங்களை இயக்குகின்றன, சயின்டிஃபிக்லி ப்ரூவன். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தர் உட்கார வச்சு செக்கும் பண்ணுறாங்க. எப்படி செக் பண்ணுறாங்க அப்படின்னா, மனிதன் தான் முடிவு எடுக்கிறானா இல்லை இந்த சித்தர்கள் மகான்கள் சொல்கிற மாதிரி மேலேருந்து இன்ஃபர்மேஷன் வருதான்னு சொல்லி தலையில் மூளையில் ஒரு சில கருவிகள்லாம் வச்சு சயின்டிஸ்ட்டு செக் பண்ணுறான். செக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவன் தலையில் ஒரு சில பொருள்லாம் வச்சுருக்காங்க, மேலேருந்து சிக்னல் வர்றதை நோட் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணோன்னே பேப்பரில் எழுதிக்கிறாங்க, இவன் இதைத்தான் பண்ண போகிறான் அப்படின்னு பேப்பர்லேயும் மறைச்சி வச்சுக்கிறாங்க. ஒரு பொருள் எடுப்பா அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து சொல்கிறான். கலர் கலராக நிறைய பொருட்கள் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், சிவப்பு கலரில் ஒரு பொருள் எடுத்து காட்டுறான். திருப்பி பார்த்தா அவன் சிவப்பு கலரில் இந்த பொருளை தான் எடுக்க போகிறான்னு முன்னாடியே நோட் பண்ணிட்டாங்க. சரி, ரெண்டாவது டைம் ட்ரை பண்ணுவோம், மூணாவது டைம், 10-15 டைம் மேலே ஒருத்தனை வச்சு ட்ரை பண்ணிட்டானுங்க. 10-15 டைம் அந்த இன்ஃபர்மேஷன் மேலேருந்து வருது, வந்ததுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் படி தான் இவன் பாடி செயல்பட்டு அந்த பொருளை தான் எடுக்கிறான். அப்புறம் என்ன ஆகுது, சரி ஒருத்தன்ட்டு தான் இப்படி இருக்கான், 10-15 பேருக்கு மேலே உட்காந்து ட்ரை பண்ணுறாங்க, எல்லாருக்கும் அது சக்ஸஸ் ஆகுது. மேலேருந்து என்ன வருதோ அதை தான் செயல்படுத்துகிறான். இதுக்கு என்னடா அர்த்தம்னு கண்டுபிடிச்சா, பிரெயின் அப்படின்ற புக்கில் டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்க. இன்னும் ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து இதை வந்து கன்ஃபார்மே பண்ணுறாங்க. என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, யூ ஆர் நாட் அ டூயர் அப்படின்னா என்ன, நீங்கள் செய்பவர் அல்ல, உங்களை வைத்து மேலே இருக்கும் ஆற்றல் செயல்படுத்துகின்றது. எதுக்கு செயல்படுத்துன்னு இப்போ கேட்கக்கூடாது, நீங்கள் எதுக்கு செயல்படுத்துதுன்னு நீங்கள் கேட்கணும் அப்படின்னா, அந்த நிலைக்கு போயிட்டு தான் கேட்கணும். நீ ஒரு சில உண்மைகளை நீங்கள் அந்த நிலைக்கு சென்று கேட்டால் மட்டுமே தெரியும், புரியும், சயின்டிஃபிக்லி ப்ரூவன் திங். என்ன சொல்லுது, மேலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இன்ஃபர்மேஷன் கீழே வந்து மெட்டீரியலைஸ் ஆகுது, மெட்டீரியலைஸ் ஆன உடனே தான் அதை நீங்கள் செயல்படுத்துறீங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் செய்கிறீங்களா ஏதாவது? நாம் ஏதாவது இந்த உலகத்தில் செய்கிறோமா, ஆமாவா இல்லையா? சரி, இனிமேலாவது நம்ம ஏதாவது செய்யலாமா வேணாமா? செய்யலான்றவங்களாம் கை தூக்குங்க, கீழே போட்டுங்க. செய்ய வேணான்றவங்களாம் கை தூக்குங்க. ஈக்குவல் வருது அப்பா ஸ்ட்ரென்த். செய்யலாம் ஆனா செய்யக்கூடாது. என்னடா டே குழப்பாதா, ஏதோ ஒன்னு சொல்றா தானே. பயிற்சி செய்யணும், செயல்களை இறைவன் தான் செய்கிறார் என்று நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. இப்போ மேட்ச் ஆயிடுச்சா? செய்யக்கூடியது எது, நடக்கக்கூடிய செயலெல்லாம் இறைவன் செய்வார். இதை விட உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? உங்களுக்கு நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் தான் சொல்லி கொடுக்குறேன். 24 மணி நேரம் ப்ரெசன்ட்லேயே இருக்கனா உங்களால் இருக்க முடியாது. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய பரம்பொருள் யோகம் பண்ண அப்பப்போ ப்ரெசன்ட்டுக்கு நீங்களாவே வந்துட்டு போய் ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரெசன்ட்டாகவே ஜொலிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ரெடியா? பண்ணிடலாமா? சிறப்பாக பண்ணிடலாம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி
அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்திருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ, இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம். Thank you.